ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. யாழ்னி க்ரியேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் பேப்பர் யூஸ் பண்ணி அழகான ரோசஸ். டிஷ்யூ பேப்பரை நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பீஸை கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. சென்டர் பகுதியிலையும் இழுத்து விடலாம், இல்லை ரெண்டு கார்னர்லையும் இழுத்து விடலாம். நிறைய ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க குச்சியில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா நியூஸ் பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பூக்கட்டுற மாதிரி முடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேப்பர் எடுத்து நல்லா இழுத்து கீழே மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம எந்த கலரில் ஃப்ளவர் செய்ய போகிறோமோ அந்த கலர் பேப்பர் எடுத்து கடைசியாக வச்சுட்டு அதையும் நூல் போட்டு கட்டிட்டு இப்போ ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதே போல் ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பர்லேயும் இன்னொரு ஃப்ளவர் நான் செஞ்சிட்டேன். இப்போது A4 ஷீட் கலர் பேப்பரில் பூவோட காம்புக்காகவும் பூக்கு கீழே இருக்க அந்த இழைக்காகவும் நம்ம க்ரீன் கலரில் A4 ஷீட் கலர் பேப்பர் எடுத்துட்டோம். கட் பண்ண அந்த பேப்பரை நல்லா விரித்து விட்டுட்டு கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா அதோட ஷேப் அழகாயிடும். இப்போ அந்த பூவை ஒட்டின மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ண அந்த பேப்பரை நல்லா ஒட்டி டேப்பில் கொஞ்சமாக கம் தடவி கடைசியாகவும் கொஞ்சமாக கம் வச்சு அந்த குச்சியில் ஒட்டிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச கலர் பேப்பரை சின்னதாக கட் பண்ணிட்டு அதுலேயும் கம் தடவி பூவோட காம்பில் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு இலை ஷேப்பில் இப்போ நம்ம க்ரீன் கலர் கலர் பேப்பரை கட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி இலை வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச எல்லா ஃப்ளவர்லேயும் டேப்பும் கலர் பேப்பரும் ஒட்டி எடுத்துக்கணும். ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் செஞ்சு கட்டினது ஒரு மெத்தட். இதே போல் மூணு மெத்தடில் ரோஸ் ஃப்ளவர் செய்யலாம்.
அது எப்படி கட் பண்ணணுன்ற ஷேப்பை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் எந்த ஷேப்லலாம் கட் பண்ணி செஞ்சேன்றதுக்கு ஒரு மூணு மாடல் காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம யாழ்னி க்ரியேஷனில் எப்படி வீட்லேயே ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் திவ்யா அவங்க செஞ்ச ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இது. அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். ஸ்டார்க்கு ஒரு பாக்ஸ் சிடியில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூணு ஷேப்பில் கட் பண்ணி நிறைய ரோசஸ் நம்ம கையால் செஞ்சாச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.